Hi Hello viewers Welcome to science research தமிழ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லப் போறேன் ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில இது வந்து கடந்து போயிட்டே இருப்போம் ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பத்தியும் நான் வந்து உங்களுக்கு வீட்டே சொல்லப் போறேன் ஸோ இது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஹெட்செட் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி பாட்டு கேட்குற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குது அதாவது ட்ராவலிங்லேயே ஆகட்டும் எங்கேயாவது வெளியே ஆகட்டும் வெளியே போனால் மோஸ்ட்லி எல்லாேருமே ஹெட்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா ப்ளசென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு டெய்லியும் செவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம காதுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஹெட்ஃபோன்ஸில் எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இனிமேலாவது ஹெட்ஃபோன்ஸோட பயன்பாடை வந்து குறைச்சிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிலர் வந்து வரட்டிரும்பலாக இரு இரும்பிகிட்டே இருப்பாங்க அதாவது கண்டினியூஸாக வந்து காஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்கிறேன் உங்களோட கையை வந்து தலைக்கு மேலே உயர்த்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வரட்டிருமல் கண்டினியூஸாக நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறது கண்டிப்பாக நின்றும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசனில் நிறையா பேர்த்துக்கு அந்த சம்மரோட தாக்கம் தாங் தாங்க முடியாமல் நிறைய பேர்த்துக்கு தலை வலிக்கும் ஸோ இந்த மாதிரி தலை வலிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வாட்டர் வாட்டர்மெலோன் ஜூஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாவே போதும் அது உங்கள் தலைவலிலாம் அப்படியே தவிடு பொடி ஆக்கிடும் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் உங்க நீங்கள் சம்மர் சீசனில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக பிளாக் டீ வந்து குடிச்சுட்டே வாங்க ஸோ உங்கள் நீங்கள் பிளாக் டீ எவ்வளோ தூரம் நல்ல நிறையா குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லங் வந்து ஸ்மோக்கிங்னால அஃபெக்ட் ஆக ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய டேமேஜ்லேருந்து பாதுகாக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் டீ குடிச்சிட்டு வாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இரும்பிகிட்டே இருப்பாங்க என்னதான் காஃப் சிரப் குடிச்சாலும் அவங்களுக்கு வந்து சரியே ஆகாது காஃப் சிரப்பு வடை பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா காஃப் சிரப்பு வடை அது அஞ்சு மடங்கு உங்களுக்கு நல்லது நன்மைகள் நன்மைகள் வந்து கொடுக்கும் சோ இது மூலியமா நம்மளோட கோல்சையும் ஃப்ளூஸையும் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அதாவது வயிறு கட்டி இருந்துச்சு இல்லை வந்து இன்டைஜன் ப்ராசஸ் செரிமானம் சரியாக ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா குக்கான நல்லா பாயிலான பீட்ரூட் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷமும் இருக்காது இன்டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஷூ ஷூ போடுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஷூ போடுறவங்க மோஸ்ட்லி சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் அந்த ஃபவுல் ஸ்மெல் தான் ஒரு மாதிரியான கெட்ட வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த கெட்ட வாடை உங்க ஷூல இருந்து வராமல் இருக்கணும் ஸோ நீங்க வந்து ஃபீலா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டீ பேக் வந்து உங்களோட ஷூக்குள்ளே போட்டு வைங்க ஸோ இந்த டீ பேக் வந்து என்ன அன்பிளசன் ஸ்மெல்லாக இருந்தாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷூ யூஸ் பண்ணும்போது உங்கள் ஷூ ரொம்பவே ஒரு கெட்ட வாடை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த டீ பேக் யூஸ் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க ஸோ வியூவர்ஸ் அடுத்த வீடியோவில் இந்த ஏழு விஷயங்களும் ஏன் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெளிவான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக எங்களோட சேனலில் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க ஸோ இந்த ஏழு அமேசிங் ஃபேக்ட்ஸோட தெளிவான டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த அமேசிங் ஃபேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க